நண்பர்களை நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ரொம்ப நல்லவன் ஒருத்தன் இருந்தான். அவன் எல்லாேருக்கும் உதவி செய்கிற இயல்புடனாக இருந்தான். அப்புறம் கடைத்தெருவில் வந்து அவன் போயிட்டுருக்கப்ப ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தரை வழி தெரியாமல் தடுமாறதை பார்த்துட்டு அவரை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். சில நாட்கள் தன்னோட வீட்டில் தங்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப அன்போடு அவரை வேண்டிக்கிட்டார். அதுக்கு அவரும் கூட சம்மதிச்சார். கொஞ்ச நாள் போச்சு. அப்புறமா இந்த கண் பார்வை தெரியாமல் இருக்கிறவருக்கு அப்படி தங்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. தான் கிளம்புறதா சொல்லி சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் சிறிது தங்கிட்டு போகலாமேனு சொல்லி அவன் சொன்னான். இல்லைங்கய்யா, நானும் ரொம்ப வறியவன், என் பிழப்புக்கான வழியும் நான் தான் பார்க்கணும். ரொம்ப நாள் இங்கேயே தங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கும் என்னால் வீண் சுமம் வந்துடும், எனக்கும் வீண் சோம்பல் வந்துடும். மேலும் யாராக இருந்தாலும் பிழைப்புக்காக அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணுமே தவிர பிறர் மீது சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதை கேட்ட அவன் ரொம்பவும் மகிழ்ந்து போயிட்டான். கண் பார்வை தெரியாதவருடைய தத்துவ பேச்சு வந்து இவனை ரொம்பவும் புலகாங்குதை அடைய செஞ்சிருச்சு. சரிங்கய்யா, இப்போ ரொம்ப இருட்டி போயிடுச்சு, அதனால் இன்றைக்கி ராத்திரி மட்டும் இங்கே தங்கிட்டு நாளை காலையில் புறப்பட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதுக்கு வந்து அந்த கண் பார்வை தெரியாதவர் வந்து இதை கேட்டு ரொம்ப வெறுமையாக சிரித்தார். நானும் பிறவியிலேயே குருணேன், நான் பிறவியிலே என் பார்வையை இழந்தவன், அப்படி இருக்கையில் ராத்திரிக்கும் பகலுக்கும் எனக்கு என்ன வேறுபாடு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவரோட தெளிவை கண்டு வியந்த இவன் சரி சிரிந்து விளக்கையாவது வழித்துணைக்கு எடுத்துகிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கண் பார்வை தெரியாத எனக்கு விளக்குனால என்ன பெருசாக பயன் இருக்க போகுது, என்னடா இருக்கிற அந்த கைத்திரி மட்டுமே போதும் எனக்கு. இது எனக்கு எல்லா வழிகளையும் காட்டும். இதை தட்டி தட்டி மேடு பள்ளத்தையும் பாதையும் கூட நான் அப்படியே உணர்ந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி அவர் மறுத்து சொல்கிறாரு. உடனே அது உண்மைதாங்கய்யா, ஆனால் விளக்கு உங்களுக்கு உபயோகப்படாட்டி போனால் கூட இதனால் உங்களுக்கு எதிரில் வரவங்களுக்கு நீங்கள் வர்றது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி விடாப்படியே ஒரு விளக்கை வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டான். சரின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு மேலே மறுக்காமல் சொல்கிறத ஒப்புத்துக்கிட்டு கையில் விளக்க பிடிச்சி அதை ஏற்றிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தார். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமேட்டு எதிர்த்த அப்படி வந்த ஒருத்தன் வந்து மடார்னு இவர் மேலே போய் மோதிப்பட்டான். இவர் உன்னை யாராவது கண்ணு முன்னு தெரியாமல் என் மேலே வந்து மோதணும்னு சொல்லிட்டு இந்த கண் பார்வை இல்லாதவர் கத்துனார். எதிர்த்த அப்படி வந்து மன்னிக்கணுங்கய்யா, நான் நேராக தான் வந்தேன், நீங்கள் தான் என் மேலே வந்து மோதிப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உன்னை இவர் சரி சரி எனக்கு தான் கண்ணு தெரியாது உனக்குமா தெரியாது அப்படின்னு சொல்லி மேலும் கோபமாக கத்துனார். அதுக்கு எழுத்த அப்படி வந்தவன், நள்ளிரவுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானுங்க ஐயா, ராத்திரி நேர இருட்டில் வந்து எனக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அது சரிதான், என் கையில் உள்ள விளக்கு கூட உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பும் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். அப்படிங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு உத்து பார்த்தவன் வந்து, ஆமாம் உண்மைதான், உங்கள் கையில் நீங்கள் விளக்க வச்சுருக்கீங்க, ஆனால் அது அணைஞ்சில்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ இந்த கண் பார்வை தெரியாதவர் அப்படியே ரொம்ப திகைச்சு போய் அவனை பார்த்து, தவறு என்னோடது தான், அவங்கவுங்க தன்னோட சுய அறிவை தான் பயன்படுத்தணும், இரவல் அறிவினால் எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு அந்த விளக்கை தூக்கி எறிஞ்சு விட்டு தன்னோட கைக்கோளை அப்படியே ஊன்றிபடி அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ தான் அவரால் சிரமமின்றி நடக்கக்கூட முடிஞ்சுது. இந்த இரவல் தத்துவம் அறிவு இருக்குது பாருங்கள், அது ஒரு நாளும் பயன்படாது. நம்மளா புரிஞ்சிக்கிற ஞானம் மட்டும்தான் நம்மளுக்கு சுய ஒளியாக இருந்து பயன்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள